ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மின்சர் நம்ம சேனலுக்கு உங்களை எப்படினு வரதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரையரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சிலிங்ஸ் மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நிறைய பேருக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடிங் ப்ராசஸோட அடுத்த ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் த்ரீ வந்து கண்டிப்பாக நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரியா ஏன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு ரவுண்ட் த்ரீ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு சரியா அதனால் பசங்க வந்து அதிகமாக வந்து இந்த வருஷம் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆப்ஷண்டாக இருக்கும் போது தான் நடக்குது ஏன்னா ஒருவேளை என்ன ஃபேக்டாக இருக்கும் அப்படின்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முன்னாடி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமும் தோணுது சரியா ஏன்னா எப்பயுமே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் அதனால கவுன்சிலிங்க்கு பசங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூலே ஃபுல் சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃபில் ஆயிடும் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் பரவாயில்ல ஓகே அதாவது ரவுண்ட் த்ரீயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸ்லைடிங் ப்ராசஸ் அடுத்த ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கோட்டா ரவுண்ட் த்ரீ சர்டிக் ரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல இதே மாதிரி நமக்கு வந்து அக்கடமிக் ஸ்ட்ரீம் அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா இல்லாமல் ஜென்ரல் அக்கடமிக் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் த்ரீக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க அது இன்றைக்கே மேபி என்னாச்சு பார்த்தா அப்டேட் ஆகலாம் இல்லை நாளைக்கு கூட அப்டேட் ஆகலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அக்கடமிக் ஸ்ட்ரீம் ரவுண்ட் த்ரீயோட யோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் ப்ராசஸுக்கும் ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும் சரியா அதனால் இப்போ வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு அடுத்த ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்திருக்கும் நேற்றுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியா அதாவது ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து எப்ப ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபைனல் அலகேஷன் அப்படின்னு சொல்லி இப்போ எப்படி ஃபஸ்ட் அலகேஷன் செகண்ட் அலகேஷன் சொல்லி உங்களுக்கு வந்திருக்கோ அதே மாதிரி அந்த இடத்துல ஃபைனல் அலகேஷன் சொல்லி வரும் அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் சரியா அந்த இடத்துல தான் என்ன காலேஜ் வருதோ அந்த காலேஜுக்கு தான் நீங்கள் போய் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அதுதான் உங்களோட ஃபைனல் காலேஜ் அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கணும் அது வரைக்கும் நீங்கள் வீட்டிலே வெயிட் பண்ணணும் வேறு எங்கேயும் நீங்கள் போகிறதுன்னு அவசியம் இல்லை ஸ்லைடிங் ப்ராசஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சரியா இதை நல்லபடியாக ஃபாலோ பண்ணிங்க ரவுண்ட் த்ரீ கவுன்சிலுக்காக வெயிட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு அந்த அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிரும் எப்போ உங்களுக்கு வந்து கூப்பிட போறாங்க எப்போ வந்து உங்களுக்கு கால் பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிடும் சரியா அதனால் வெயிட் பண்ணுங்க அப்படி அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்காக நினைச்சு பார்த்தேன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அதாவது உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்ட அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளே தொடர்புக்கலாம் நம்ம நம்பர் ரிசீவ் பாக்ஸ் இருக்கு வீடியோ பார்க்கலாம் கூட இந்த விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட் தேங்க்யூ